நம்மோட கனவுக்கு நாம உழைக்கல அப்படினா மத்தவங்களோட கனவுக்காக நாம உழைக்க வேண்டியது இருக்கும். அதனால நாம் என்ன கனவு கண்டிருக்கோமோ அதை நோக்கி முயற்சியோடு உழைத்தால் நிச்சயம் பலன் இருக்கும் அப்படி நிரூபிக்கக்கூடிய ஒரு பொறியியல் பட்டதாரி இளைஞர் தான் நாம பார்க்கக்கூடிய மகிழ் நிறுவனத்தின் உரிமையாளர். பேர் பிரபாகருங்க பரமத்திவளூர் பகுதியில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இது நான் ஆக்சுவலாக படித்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரிமன் கல்லூரியில் பொறியியல் பட்டம் படித்தேன் முடிச்சுட்டு சுயமாக ஒரு தொழில் பண்ணணும் ஒரு ஆர்வம் எல்லாத்து போல் நமக்கும் சரி அதில் ஒரு ஐடியா பண்ணி சரி சுயமாக தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன தொழில் பண்ணலான்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி உணவு சம்மந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பண்ண ஆரம்பித்தது தான் அந்த மகிழ் நிறுவனம் ஆரம்பித்தது தான் அதோட ஆரம்பம் தான் இது முத முத நான் என்ன பண்ணோம்னா நெல்லிக்காயில் ஜூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ப்ரொஃபஸர்ஸே அப்போ நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் டாக்டர்லாம் அடிக்கடி குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ஒரு டெக்னாலஜி பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலேருந்து கத்தாழை சுரக்கா அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ நாங்கள் ஆரண்டி பண்ணும்போது என்னாச்சுன்னா மெயினாக வந்து உணவுக்கு டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் நம்ம தயாரிக்கணும் அதுவும் ரொம்ப ஹைஜீனிக்காக நல்ல ஹெல்த் ஓரியன்டாக கான்சியஸாக பண்ணணும் ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆயில் கான்செப்ட் பிளான் பண்ணோம் அதுதான் மகிழ் மரச்சக்கன்னு ஒரு யூனிட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் பழைய பாரம்பரிய முறையில் கல் செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி நாங்கள் அனலைஸும் பண்ணி இப்போது ரிப்போர்ட்டாக வச்சுருக்கோம் அன்னைக்கு மாடு வச்சு செக்கு சுற்ற வச்சாங்க அதே மாடு சுற்றுற அளவில் ஒரு ஆர்பிஎம்மில் ஒரு மோட்டர் நாங்களே டிசைன் பண்ணி மாடு என்ன வேகத்தில் சுற்றிச்சோ அதே வேகத்தில் அந்த காலத்தில் வாகை மரம் யூஸ் பண்ண மாதிரி அதே வாகை மரத்தை நாங்கள் எடுத்து அதுலேருந்து கல் செக்கில் ஆயில் ப்ராசஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி பண்ணி அதில் மகிழ் மரச்செக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா அதில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் பண்ணி நாங்களாக தேங்காய்னா தேங்காயை வாங்கி நாங்களாக உடச்சி கொப்பரை எடுத்து சல்ஃபர் இல்லாமல் நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணுறோம் நீங்கள் யூனிட்டுக்கு வந்து நேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கடலைன்னா அதேமாதிரி கடலை வாங்கி நாங்கள் உடச்சி காய வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம் இது மாதிரி எல்லாமே நாங்கள் சொந்த பார்வையில் நேரடி பார்வையில் நேரடியாக கொள்முதல் பண்ணி நேரடியாக கண் முன்னாடி மக்கள்கிட்ட ஆட்டி எண்ணெயை சூரிய ஒளியில் மட்டும்தான் தெளிவு வைக்கிற வேறு எந்த ப்ராசஸ்லையும் தெளிவு வைக்காமல் ரீஃபைன் பண்ணாமல் அப்படியே கொடுக்குறோம் இதுதான் எங்களோட டெக்னாலஜி மார்க்கெட்டில் நம்ம பொருள் செக்கில் ஆட்டி எண்ணெயை தெளிய வச்சு சூரிய ஒளியில் கொண்டு போய் கொடுக்குறோம் இன்னொரு காம்படிட்டர் அவங்க எண்ணெய் கொண்டு வந்து வச்சுருக்காங்க கடையில் நான் வந்து இங்கே பாருங்கள் செக்கில் ஆட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய் செடிமெண்ட் ஆகிருக்குதுங்கிறேன் உங்கள் இதில் வந்து இப்போ அடியில் படிஞ்சிருக்குது அதனால் ஏதாவது கலக்குறீங்க படியாதனை தான் நல்ல எண்ணெயின்னு சொன்னாங்க அது உண்மையிலுமே எனக்கு வருத்தமாகவும் இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது ஏன்னா இந்த மாதிரிலாம் மக்கள் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க நான் அதுக்காகவே இப்போ என்ன சொல்லிட்டேன்னா வாய்ப்பு இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எப்படி ஆடுறாங்க எப்படி தயாரிக்காங்க இது உண்மையிலுமே இயற்கையாக தான் கிடைக்குதா எப்படி என்ன நேரில் பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கும் அதை கொடுக்கும்போது முழு மனசோடு அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அவங்களும் நல்லா தெரிஞ்சு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கும் நார்மலாக நிறையா செக் எண்ணெய் செக் எண்ணெய்னு சொல்கிறாங்க செக்குங்கிறது என்னென்னா ரோட்டரி இரும்பில் செக் பண்ணலாம் எலக்ட்ரிக் எக்ஸ்பில்லருங்கிறதே ஒரு செக்கு செக்கு மாதிரி டிசைன் பண்ணி பண்ணலாம் மர செக்குங்கிறது என்னென்னா மரம் செக்கு செக்குங்கிறது கல்லில் நாங்கள் பண்ணுறோம் கல் வாகை மரங்கிறது இதுதாங்க இது ஆக்சுவலாக இது ஃபுல்லாக கல்லுங்க இது ஆக்சுவலாக பாறை கிட்டத்தட்ட 1.5 டன் கெப்பாசிட்டி இருக்கும் இந்த பாறையை இதை குடஞ்சி நாங்கள் செக்கு மாதிரி பண்ணியிருக்கோம் இது 6 அடியில் உள்ள டிப் பண்ணி பண்ணியிருக்கோம் இது கல்லுங்க இது வாகை மரம் மேலே இருக்கிறது வாகை மரம் சுற்றுறது ஸ்லோ ஸ்பீடில் ஆர்பிஎம்மில் நாங்களே மோட்டரை டிசைன் பண்ணி அது ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே மாடு என்ன ஸ்பீடில் சுற்றுமோ அதே ஸ்பீடில் சுற்ற வச்சு இந்த எண்ணெய் ஆட்டுறோம் இதுதான் இதோட ப்ராசஸ்ஸுங்க ஹீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற எண்ணெய் 3 மாதம் கிடாமல் இருந்துச்சுன்னா நம்ம மரச்சக்கல் ஆட்டுற எண்ணெய் 1 வருஷம் கிடாமல் இருக்கும் காரணம் என்ன அந்த ஹீட் இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகிறதும் அந்த தன்மை மரம் அப்படியே இருக்கிறதுனால அப்படியே இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் கை வச்சு பார்க்கலாம் சூடே வராது நார்மலாக மற்ற மிஷினில் ஆட்டுறத கையில் தொட முடியாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கை வச்சு தான் தள்ளுவாங்க உங்களுக்கு எந்த சூடு வராது பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் அதே போல் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே ஆட்டுறோம் எல்லாமே இதே ப்ராசஸ் தான் பண்ணி சூரிய வழியில் கொண்டு போய் வெளியில் தெளிய வச்சு பாட்டில் பண்ணி பேக்கிங்கில் அனுப்புகிறோம் இதுதான் நடந்துருக்கு இப்போ மார்க்கெட்டில் மற்ற எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கடலெண்ணே வச்சுக்கோங்க மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக 220 ரூபாய்க்கு கொடுத்தா தான் எங்களால் கட்டுப்படி ஆகும் அப்போ ரேட்
வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் 100% அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த ரேட்டு தான் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கடலை ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் கடலை விவசாயிகிட்ட நேரடியாக வாங்குறது 1 கிலோ கடலை 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 2 கிலோ கடலை பருப்பு போட்டால் தான் ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். 2 to 2.5 கிலோ கொடுக்கணும். அதில் ஒரு கிலோ புண்ணாக்கு வந்ததுன்னா அது ஒரு 45 ரூபாய்க்கு விற்றுருவோம். அது போக பார்த்தீங்கன்னா மீதி 2.5 கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வரும்போது உங்களுக்கு அசலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 200 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அசலுக்கு அசல் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் தான் அந்த பாட்டில் லேபிள்லாம் போக மீதி ஒரு 5 ரூபா லிட்டருக்கு நம்ம வச்சு மார்க்கெட் பண்ணுறோம். இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. பட் என்னென்னா காம்படிட்டிவில் பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபைன் ஆயில்ஸு அதே போல் இம்போர்ட்டட் பாம் ஆயில் இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிறனால அந்த வர்த்தகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இன்றைக்கி நாளடைவில் 100%ல ஒரு 10% ரீச் ஆகிட்டோம். அந்த மக்கள் ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் ஆகிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ 10% இருக்கிறத அடுத்து 20%, அடுத்து 30% அப்படியே போகும்போது அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஆகிடும், எங்களுக்கும் பொருள் கொஞ்சம் நல்ல பொருள் கொடுத்துன்னு ஒரு திருப்தியோடு பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயுமே என்னென்னா படிச்சிருக்கோம், பிஇ படித்தாச்சு, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறத விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அதான் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதம் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணி நாளைக்கு சக்ஸஸ் ஆகமானு தெரியல, ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை டாலரேட் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஆரம்ப காலத்துலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா லாஸ் பண்ணோம். கம்பெனி போட்டு லோன் வாங்கி கட்ட முடியாமல் எல்லாமே ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸுங்கிறது ஒரு தடவை லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம டெவலப் பண்ணிடலாம். அந்த லேர்னிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆரம்ப காலத்தில் எப்பயுமே தொழிலில் கஷ்டமாக இருக்கும். தொழில் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணுறவரை சிரமப்படணும். பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம சக்ஸஸ் தாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்னோவேஷனை நம்ம டேரெக்டாக நம்ம தொழிலில் துணிக்கலாம். அதே வேலைக்கு போகும்போது அந்த இன்னோவேஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 4 பேர்த்து நிற்கணும், அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதுனால் நம்ம இன்னோவேஷனை டேரெக்டாக பூர்த்தி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இயற்கை சார்ந்த ஆர்வமுடையவங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணணும் முதலீடு இருக்காது அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்கள்கிட்ட மகிழ் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு கடையை மட்டும் ஆரம்பிங்க, நீங்கள் கடையை நீங்கள் ஆரம்பிங்க, பொருளை பூரா நான் தரேன், நீங்கள் விற்று காசு கொடுங்க. ஏன்னா ஒரு நல்ல பொருளை மக்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டா ரெகுலராக வாங்குவாங்க, நீங்கள் அதை நிர்வகித்தாலே போதும்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் என்னென்னா இது வரலாம் எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செயின் ஸ்டோர்ஸுக்கு இது வரலாம் கொடுக்கவே இல்லை. அதாவது ஒவ்வொரு கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் தயாரித்தது எங்களுக்குள்ள வாடிக்கையாளர்களுக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் விரிவுபடுத்திருக்கோம். விரிவுபடுத்தினதுக்கப்புறம் நாங்களே சொந்த கடைகள் அங்கங்கே போட்டு ஃபோன் அவுட்லெட் மாதிரி ரீட்டைல் அவுட்லெட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி அவங்கள ஸ்டோர் மட்டும் தான் போட சொல்கிறோம். பொருள் பூரா நாங்களே இறக்கி வச்சு குவாலிட்டியான பொருளை குவாலிட்டியாக ஷோகேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட எண்ணெய் வகைகள் மட்டும் இல்லை, ஃப்ளோர் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது, அடுத்து மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இப்போ இந்த ஜூஸஸ்லாம் பண்ணுறோம், நெல்லிக்காய், கத்தாழை, செம்பருத்தி, சுரக்காய் இந்த மாதிரி ஆர்கானிக் ஜூஸஸ்ஸு, ஆர்கானிக் ஹெர்பல் பவுடர்ஸ் பண்ணுறோம். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அரப்புத்தூளில் நாங்கள் சேஷே பேக் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கா மாதிரி அரப்பு ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு, அந்த பாரம்பரியமே அழிஞ்சு போயிட்டுருக்கு. சரி அதை கொஞ்சம் மீட் எடுக்கிற மாதிரி ஒரு புதுசாக இன்னோவேஷனாக பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி இப்போ அரப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். எங்களுடைய வர்த்தகம் தொடர்பு கொள்ளணும்னா பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது கம்யூனிகேஷனுக்கு, அதே போல் ஃபேஸ்புக்கு, எங்கள் வெப்சைட் ஓன் இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கு செல்லர் அக்கௌண்ட்லாம் இருக்குது, அமேசானில், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி எல்லாத்துலேயும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களது mahilfoods.com போனாலே எங்கள் வெப்சைட்லேயே எல்லாமே இருக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அங்கங்கே எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் அவுட்லெட்டும் அங்கங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஈஸியாக உங்களுக்கு டெலிவரி ஹோம் டெலிவரி வரலுமே நம்ம இது வரலுமே கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள்கிட்டயே ஒரு 100-200 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஹோம் டெலிவரியே ஒரு 100 கஸ்டமர் போல் கொடுத்துட்ருக்கோம். உள்ள மாற ஒரு தொழிலில் சந்தோஷத்தோடு கொடுக்குற ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா 10 பேர் நம்ம பொருளை சாப்பிடும்போது அவங்க நம்ம பொருளை கன்சியூம் பண்ணுறாங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. டெய்லியும் நாங்கள் பார்த்திங்கன்னா 1 டன்னுக்கு கிட்டத்தட்ட எண்ணெய் ஆட்டுறோம். 1 டன்னுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டில் மினிமம், 1000 பாட்டில் 1000 குடும்பங்களுக்கு போகுதுங்கும் போதே அது ஒரு சந்தோஷம் தானே. அதோட என்ன நமக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கணும். கடந்து போன நாட்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நடந்து போக வேண்டும் நாட்கள் இருக்குது அப்படின்ற தன்னம்பிக்கையோடு அவருடைய பயணம் இருந்திருக்கு. இவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சமூக பொறுப்புணர்வு ரொம்பவே இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது வாடிக்கையாளர்களாக மட்டுமல்லாமல் விற்பனை பிரதிகளாகவும் நீங்கள் வரலாம்,
நீங்கள் கடை வச்சிங்கன்னா பொருட்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு உங்களை வந்து திறந்த வழியில் அழைப்பு கொடுத்துருக்காரு. யார் வேணாலும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு சிறந்த பொருட்களை கொடுப்பதற்கு மகிழ்வுன்ற நிறுவனங்கள் வந்து தயாராக இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள சொல்லல செயல்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரபாகரன் அவர்களுடைய இந்த தொழில் சார்ந்த வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இன்னும் பல மக்களை சென்றடையணும், நிறைய இளைஞர்களை வந்து இவர் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம்.